அப்பா, எனக்கு ஒரு கதை சொல்லுங்கப்பா. கதையெல்லாம் சொல்ல தெரியாதே. ஆனா உங்க தாத்தா என்கிட்ட அடிக்கடி அவர் வாழ்ந்த ஊரை பத்தி ரசிச்சு ரசிச்சு சொல்லுவாரு. அந்த ஊரை பத்தி வேணா உங்ககிட்ட சொல்றேன். அது எந்த ஊருப்பா? அது மதுரை தூங்கா நகரம். 24 மணி நேரமும் ரொம்ப பரபரப்பா இயங்கிக்கிட்டே இருக்குமா. முழு நகரமுமே விறுவிறுப்பான முன்னேற்றம், கடின உழைப்பு, அவங்களோட சொந்த பேச்சு வழக்கோட தமிழ் பேசக்கூடிய வழக்கம், மரியாதை, வெளிப்படையான தன்மையால சிறப்பா விளங்குமா. முக்கியமா மதுரை சுவையான உணவுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லுவாரு. தான் ஒரு மதுரைக்காரன் அப்படின்னு சொல்றதுலேயே அவருக்கு ஒரு பெருமை. மதுரை அப்படின்னாலே மீனாட்சி அம்மன் கோயில் தான். மிக நேர்த்தியான ஒரு வடிவமைப்போட பிரம்மாண்டமா மதுரையோட அடையாளமா இருக்கக்கூடியது தான் இந்த கோயில். தமிழர்களோட கட்டடக்கலைக்கு ஆக சிறந்த ஒரு உதாரணமாகவும் இந்தியா மட்டுமில்லாம உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய அனைவராலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு இடமா விளங்குது. இதமா காற்று வீசக்கூடிய பொற்றாமரை குளம் அதனுடைய தனித்த அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். கடலே இல்லாத மதுரையில மதுரை மக்களோட மெரினா பீச்சா இருக்கக்கூடிய ஒரு இடம் தெப்பக்குளம். நீர் நிரம்பிய தெப்பக்குளம் பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்குமா. குளத்தோட மையத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய நீராழி மண்டபத்துல அழகான மரங்களோட செடிகுடிகள் பூத்து குலுங்க, அதனுடைய நடுவுல விநாயகர் கோயில் அழகா அமைஞ்சிருக்குமா. ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய தெப்ப திருவிழாவில் இன்னும் ஜெகஜோதியா காட்சி அளிக்குமா தெப்பக்குளம். உங்க தாத்தா சொல்லுவாரு, அப்பா அம்மாவை தவிர மத்த எல்லாத்தையும் புது மண்டபத்துல வாங்கலாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு புது மண்டபத்துல கிடைக்காத பொருட்களே இல்லையா. இந்த மண்டபம் முற்றிலும் கல்லால கட்டப்பட்டது. சிற்பிகளோட உன்னத ஒளி வேலைபாடுனால இந்த மண்டபத்தினுடைய சிற்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டினுடைய சிற்ப கட்டட கலைத்திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இந்த மண்டபம் விளங்குதான். சங்ககாலம் ஆரம்பிச்சு இப்ப வர வைகை ஆற்றோட பெருமைகள் அழியாம இருக்கு. எங்க அப்பா வாழ்ந்த காலத்துல ஆண்டு முழுவதுமே தண்ணீர் பெருக்கெடுத்து வைகை ஆத்துல ஓடுமா. அந்த நீரை சேமிக்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மதுரை ஆண்ட மன்னர்கள் திட்டமிட்டு ஏராளமான கால்வாய் மற்றும் குளங்களை உருவாக்குனாங்க. சுத்தமான அந்த வைகை ஆத்து தண்ணி குடிக்கவே அவ்வளவு சுவையா இருக்குமா. என்னடா பிறந்தநாள் பையா, எப்படி போச்சு? எங்க மதுரை எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. என்ன, அங்கங்க கொஞ்சம் குப்பையா கிடந்துச்சு. ஆனா என்னோட அப்பா அவரோட அப்பா பார்த்த மதுரையினுடைய அழகுக்கும் நீ வருங்காலத்துல பார்க்க போற மதுரையினுடைய அழகுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த முரண்பாடுகளுக்கான முக்கிய காரணம் நாம தான். நாம செய்யக்கூடிய ஒரு செயல் தவறு அப்படின்றத உணராமலேயே மிக சாதாரணமா அந்த செயலை செய்யறோம். இதனால பாதிக்கப்படக்கூடியது இந்த ஒட்டுமொத்த சமூகம்தான். வெளிநாடுகள்ல மிகவும் கட்டுப்பாட்டோட அவங்களோட விதிமுறைகளை கடைபிடிக்கிற நாம ஏன் உள்ளூர்ல உதாசீனப்படுத்துறோம்? மிக எளிமையா பல நூறு ஆண்டுகளா வாழ்ந்த ஒரு மரத்தை ஒரு நொடியில வெட்டி வீழ்த்துறோம். ஆனா அந்த மரத்தினுடைய இடத்தை நிரப்ப எந்த முயற்சியும் யாரும் எடுப்பதே இல்லை. எளிமையா வெறும் புகைப்படங்கள்ல மதுரையினுடைய அழக நம்மால மெருகூட்ட முடியும். ஆனா நிஜ வாழ்க்கையில மதுரையோட அழக பராமரிக்கக்கூடிய பொறுப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. நன்றி.